நான்கு மாணவர்கள் நீட்டெல்லாம் இறந்துட்டாங்க, வட இந்தியாவில் இரண்டு பேர். ஒரு பரீட்சை எழுதுறான், அன்ஃபார்ச்சுனேட்லி மாணவன் உயிரிழந்துடுறான். அதனால் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தற்கொலை பண்ணது. ஆனால் தற்கொலைக்கு காரணம் நீட், தற்கொலைக்கு காரணம் ஐஐடி அப்படின்னு நம்ம உடனே அது எந்த எக்ஸாமை பற்றி நம்ம பேசணுமோ அதே தான் காரணம்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா முடிக்கலாம். அது உங்களோட உரிமை, நீங்கள் எப்படி முடிக்கிறோம் முடிக்கலாம். ஸோ இஃப் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் தட் இட் இஸ் ஹெல்பிங் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐ லைக் டு, தம்பி ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம், திஸ் இஸ் நாட் ஃபேர். அது பதில் கூட நான் முடிக்கலை. உங்களுக்கு நான் பதில் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டேன் எல்லா விதமான கேள்வியும் ஆயிடுச்சு. பிஜேபி மோடி நில ஐ புத்தம் அந்த மேட்ருன்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்க மாதிரி இருக்கேன் இல்லைங்க. நான் பதில் சொல்கிறதுக்கு பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற பதில் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க பதில் மேலேயும் இன்ட்ரெஸ்ட். வாட் கேன் ஐ டூ? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இது நேரடியாக பதில் இல்லைங்களா? உங்களுக்கு வேணுங்கிற பதில் நான் கொடுக்கலன்னா அது இல்லை. இல்லை, நிறைய விஷயங்களுக்கு பிரதமர் அவர்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 13 பேர் இருந்துட்டு அவர் எந்த வருத்தத்தையும் நேரடியாக இருக்கல, ஏன் நிலைப்பாடு கேட்டு சொல்றேன். ராஜ்நாத் சிங் வருத்தம் தெரிவிச்சிருக்காருன்றது நம்ம ஜெனரல் செக்ரட்டரி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இப்போ ஞாபகம் வருது எனக்கு, அமித்ஷா அவர்களும் சொல்லிருக்காரு. அதாங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். சொல்லுங்க. அது எப்படிங்க? நான் ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் நம்ம எங்கிட்டேருந்து எல்லா விதமான பதிலும் எதிர்பார்க்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் பதிலும் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி என்னங்க? மத்திய அரசும் தோல்வி அடைஞ்சிருச்சா? நான் ஒரு நிமிஷம், உளவுத்துறை, ஆல் ரைட். சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் பிரச்சனை, ஸ்டேட் சப்ஜெக்ட். மத்திய அரசுக்கு உளவு இன்ஃபர்மேஷன் சரியாக இருந்துச்சா இல்லையா நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இங்கே நடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு தான் ஆளணும். நான் அதை வச்சுட்டு நான் இங்கேருந்து காமெண்ட் பண்ண முடியாதுங்க. இல்லைங்க, இது இப்படி நான் நீங்கள் அப்படி போட்டதுனால நான் ஆமாம் சாதனை இல்லை சாதனை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி எந்த பேக்ரவுண்டோடு இதை சொல்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கணும். சிறு குறு தொழில்களை நாங்கள் மூடுங்கன்னு சொல்லலைங்களே. உங்களோட வியாபாரம் 20 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி இருந்தாலும் இல்லாட்டினாலும் முன்னாடி நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அப்படியே தான் வியாபாரம் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் மூடினீங்கன்னு சொல்லி அதை ஜிஎஸ்டி தான் காரணம்னு சொன்னீங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அதோட காரணம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்னால் கமெண்ட் பண்ண முடியும். நான் எங்களோட முயற்சின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். தூத்துக்குடியில் எதுக்கோசம் போராட்டம் 99 நாள் நடந்தது? அமைதியாக நடந்துச்சு. எதுக்கோசம் நடந்ததுங்க? இது வந்து என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் எடுத்துகிட்டு வருது, எங்கள் எல்லாருக்கும் அது நல்லதில்லைன்னு தோணுது. நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்தை நடத்துகிறவங்களோட பேச வேண்டியது நார்மலாக எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட் அதிகாரிகள். 100ஆம் நாள் வேறு விதமாக அது மாறிடுச்சு. அதில் ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம், நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இந்த விஷயத்தில் இப்போது மத்திய அமைச்சர்கள் யாரும் என்ன போலியே அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஆனால் விஷயம் என்ன, எப்போ வந்துச்சு, அது யார் கொண்டு வந்தாங்க, எத்தனை நாள் அந்த யூனிட் இங்கே இருக்குது, இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு முதல் பொறுப்பு எடுக்க வேண்டியவங்க யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு கிடச்சா நான் இதுக்கும் பதில் சொல்லுவேன். என்ன செலுத்துறாங்க? நான் அந்த கருப்பு பணத்தை செலுத்துறோம் சொல்லிருக்கமா? 15 லட்சம் யார் சொன்னாங்க? அது எப்போ சொன்னாங்க? அது அதே திருப்பி நான் 10 தரம் பதில் கொடுத்ததுக்கே நீங்கள் திருப்பி கேட்குறீங்க ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும். 15 லட்சம் யார் கொடுக்குறேன்னாங்க, யார் அக்கௌண்ட்டில்? ஆமாம்மாங்க, எதிர்கட்சி குற்றச்சாதகம் இருக்கலாம். எதிர்கட்சியில் நம்ம நிறைய கேட்கணும். 2011 சுப்ரீம் கோர்ட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைச்சு கருப்பு பணத்தை நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும்ன்ற ஆணை அப்போவே இருந்துச்சு. எதிர்கட்சியை கொஞ்சம் கேளுங்க, 2011 வரைக்கும் யார் அரசில் இருந்தாங்கன்னு. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான பிரச்சனையும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நல்ல
இப்போ ப்ராடக்ட் வந்த பிறகு அது நல்ல விலை கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் இப்போது சில விவசாயிகளுக்கு கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் ப்ராப்ளமாக இருக்குது. தன்னுடைய நிலத்துலேயே அவங்க உழைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வேறு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேறு என்னோடய நிலத்தில் வேலை ஆயிடுச்சு, வேறு எங்கேயாவது போய் வேலை பார்க்கலாம்னா சரியான கூலியும் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வகை வகையாக ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்தந்த அரசோட பேசி சொல்யூஷன் கொடுக்கணும். பிளாங்கெட்டாக எல்லாருக்கும் டெல்லியிலேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. With due respects, I may not be able to answer the question which is so loaded. You asked me a question. I'll give you my answer. You may argue over it, but since you've asked and